அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய நமஸ்காரம். பாரம்பரிய பரம்பரை உணவகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பாஸ்தா தாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விதமான ஒரு பாஸ்தா. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். இது வந்து இத்தாலியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது மூலியமாக தான் நாம் தமிழ்நாட்டுக்கே வந்து இந்த பாஸ்தாங்கிறதே வந்தது. இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன், அப்போ போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து வெந்நீரில் கொஞ்சம் உப்பை போட்டு தண்ணி கொதி வர அளவுக்கு நம்ம நல்லா கொதிச்சு வரணும். அப்போ தான் பாஸ்தாவானது நல்லா வேகும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் இந்த பாஸ்தாவை. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இதை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு நாம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 பல்கிட்ட பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 1 வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. பாஸ்தாங்கும் போது உங்களுக்கு புளிப்பாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் 1 வெங்காயம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு நல்லா வதங்கிக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் ரொம்ப பொன்னிறமாக ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போகிறோம். பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நாம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்து 4 பழத்துக்கிட்ட நான் நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து குழையிறதுக்கு நல்லா சௌகரியமாக இருக்கும். ஓரளவுக்கு கா வெட்டு வேண்டாம், பழமாகவே எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும், அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நாட்டு தக்காளியாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் புளிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பெங்களூர் தக்காளி புளிப்பு இருக்காது. நான் நாட்டு தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. 4 பழத்துக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா மூடியும் வச்சாச்சு, ஒரு நல்லா குழையவும் குழைஞ்சிருச்சு. வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கேரட் பொடியாக நறுக்கியதை போட்டுக்குங்க. அடுத்தது குடமிளகாய் 1 வந்து கேப்சிகம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலரி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி கலரத்துக்கு முன்னாடி கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், சில்லி சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள்ஸ்பூன். இப்போ நீங்கள் சில்லி சாஸ் இல்லைனா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு உப்பு போடுங்க, ஆனால் ரொம்ப உப்பு போடாதீங்க, ஏன்னா சாஸில் உப்பு ஆல்ரெடி இருக்கும். அதனால் பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு மறுபடியும் வந்து மூடி வைக்க போகிறோம். நல்லா வதக்கி ஃப்ரை பண்ணி விடுங்க உப்பு சேர்கிற அளவுக்கு. பாருங்கள் மறுபடியும் மூடி வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள் நல்லா சுண்டி கலை வந்திருக்கு. நல்லா குழையெல்லாம் காய்கறியும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இப்போ பாஸ்தா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து ஆட் பண்ணிவிடுவோம். சேர்த்து ஆட் பண்ணிட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கலரி விட்டுட்டு, ஏன்னா ஒன்று சேர எல்லாம் சேரணும், சேர்ந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுருங்க. சூப்பராக இருக்குது பார்க்கவே. கண்டிப்பாக அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக கலரியாச்சு. கலரினதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு அப்புறம் வந்து சீஸ் இருந்தால் போடுங்க. சீஸ் இல்லைனா பட்டர் இருந்தால் கூட பரவாயில்ல. எங்கிட்ட பட்டர் தான் இருந்தது, அதனால் வந்து நானும் ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட பண்ணி கொடுக்கும்போது சீஸோட பட்டரோ இதை வந்து போட்டு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் வந்து தட்டில் வந்து குழந்தைக்கு கொடுக்க போகிறதுனால தட்டில் போட்டுட்டு அதில் வந்து நான் சீஸோ பட்டர் இதை போட்டுட்டு அதில் கொத்தமல்லி மேலே தூவிட்டு மேலே வந்து பட்டர் வைக்க போகிறேன். பாருங்கள் கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ வந்து எங்கிட்ட வெண்ணெய் இருந்தது, அதனால் வெண்ணெயை வச்சுட்டேன். பாருங்கள் வெண்ணெய் வச்சுட்டேன். வெண்ணெயை வச்சுட்டு 1 ஸ்பூனை போட்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக நல்லாவும் இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன்ருக்கேங்க நான். அதையும் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் யோசித்தேன் இப்படி பண்ணலாமா நல்லா இருக்குமான்னு. ஏன்னா வந்து பொதுவாக வந்து நூடுல்ஸு மக்ரோனிலாம் நிறையா பண்ணியிருக்கேன், அதனால் அப்படி பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்டைலேன்னு பண்ண. நல்லா இருந்தது. கண்டிப்பாக அது பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா பாரம்பரிய பரம்பரை உணவகத்துக்கு லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கண்டிப்பாக அடுத்த நல்ல நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன் உங்களிடம் பாரம்பரிய பரம்பரை உணவகம்.